இந்தியாவோட பெஸ்ட் புரோக்கர் ரத்தன் டாடா பேக்டு கம்பெனி அப் ஸ்டாக்ல வெறும் 5 நிமிஷத்துல எந்த ஒரு சார்ஜஸும் இல்லாம ஃப்ரீயா டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். மத்த புரோக்கர்ஸை விட அப் ஸ்டாக்ல ஈக்விட்டி, கமாடிட்டி ட்ரேடிங், ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு வெறும் 20 ரூபீஸ் தான் புரோக்கரேஜ் சார்ஜ் பண்றாங்க. இவங்க கிட்ட 15 மினிட்ஸ்லயே ஃபண்ட் வித்ரா பண்ற ஃபெசிலிட்டியும் இருக்கு. உங்க ட்ரேடிங் அக்கௌண்ட்ல யூஸ் பண்ற கேஷுக்கு 8.5% வரைக்கும் ஜஸ்ட் 1 கிளிக் மூலமா எஃப்டி பண்ணிக்கலாம். இந்த ஒட்டுமொத்த ஆஃபர்ஸும் நம்ம சேனல்ல கொடுக்கற டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் மூலமா கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு இப்பவே அப்ஸ்டாக்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு தம்ப்நெயிலே பாத்திருப்பீங்க. ரிலையன்ஸ் ஷேருக்கெல்லாம் பிரச்சனை வர போகுதா? ஏன்னா அனில் அம்பானிக்கு செபியில இருந்து அபராதம் விதிச்சு 5 இயர்ஸ் வந்து ஷேர் மார்க்கெட்குள்ளேயே வரக்கூடாதுன்ற மாதிரிலாம் நிறைய கண்டிஷன்ஸ் போட்டிருக்காங்க. இதனால ரிலையன்ஸ் ஷேருக்கெல்லாம் என்ன மாதிரி பிரச்சனை வரும், வேற ஏதாவது ப்ராப்ளம், ஷேர் இறங்குமா, இந்த மாதிரி டீட்டெயிலாம் பேசலாம். வேகார்வா சார் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார், என்ன சார் நடக்குது? நம்ம செபி வந்து நம்ம அனில் அம்பானிக்கு நிறைய தடையெல்லாம் வச்சிருக்காங்க. சோ என்ன நடந்துட்டு இருக்கு அப்படினு சொல்லுங்க சார். சரி, எனிவே பாருங்களேன், ஒன்னு செக்யூரிட்டிஸ் மார்க்கெட்ல வந்து செபி கிட்ட பவர் இருக்கு. என்ன பவர் இருக்குன்னா, யாரோ வந்து ஏதோ அபராதம் பண்ணா மார்க்கெட்ல, அபராதம் பண்ணா செபி வந்து அவங்கள வந்து மார்க்கெட்ல இருந்து பேன் பண்ணலாம். ஓகே, அது பேன் வந்து 6 மாசத்துல இருந்து 5 வருஷம் பர்மனன்ட் பேனு அண்டில் ரிவ்யூ அப்படி கூட அவங்க வந்து பேன் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஜென்ரலா செக்யூரிட்டிஸ் மார்க்கெட்ல பேனுனா என்ன அர்த்தம், பேனுனா அவங்களோட பேன் நம்பர் வந்து ஃப்ரீஸ் ஆயிடும். ஓகே, ஃப்ரீஸ் ஆயிடுச்சுன்னா அவங்களோட டிமேட் அக்கௌண்ட்ல என்ன ஷேர்ஸ் இருக்கோ அதுல அதை வந்து அவங்க வாங்க விற்க முடியாது. ஸோ எந்த எங்க எங்காவது வந்து ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி புரோக்கரேஜ் கிட்ட போயிட்டு நான் ஷேர்ஸை வாங்கணும் விற்கணும்னு சொன்னா, அந்த அக்கௌண்ட் ஓப்பனிங் கேவைக்கு போது வந்து அந்த பேன் நம்பரை வந்து பிளாக் லிஸ்டட்னு காமிக்கும், செபி செபி பேன் காமிக்கும். அவங்க வந்து பையிங் செல்லிங் எதுவுமே பண்ண முடியாது, அக்கௌண்ட் ஓபன் பண்ண முடியாது. அதான் வந்து இது பிளஸ் பையிங் செல்லிங் மட்டும் இல்லை, நீங்க வந்து ஒரு ஐபிஓ கொண்டு வர முடியாது, நீங்க வந்து டெட் மார்க்கெட்ல வந்து நீங்க பணத்தை வந்து எடுக்கணும்னு வைங்களேன், அது பண்ண முடியாது. ஸோ பேசிக்கலி ஸ்டாக் மார்க்கெட்ல இருந்து நீங்க டோட்டலா பேண்டுன்னு அர்த்தம். ஓகே, அது எதுக்கு பண்ணாங்க, ஏதாவது ஒரு அபராதம் நீங்க வந்து பண்ணலாம். ஸோ இது வந்து பெரிய விஷயம் இல்லை, பெரிய நியூஸ் இல்லை. எதுக்குன்னா, அனில் அம்பானி கம்பெனிஸ் வந்து நிறைய இன்சிபிலிட்டியில போயிட்டு லோன் எல்லாம் வந்து டிஃபால்ட் பண்ணி, இது வந்து ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான். ஓகே, ஸோ அதோட இன்வெஸ்டிகேஷன்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்தது. இப்போ வந்து ஃபைனலி செபி வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஓகே நீங்க வந்து இன்வெஸ்டிகேஷன்ஸ் படி நீங்க வந்து ஃபுல்லா பேண்டுன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இது பேன் வந்து இப்போ 2 விஷயம் மேடம். இப்போ வந்து இது வந்து ரொம்ப கிளியரா இருக்கு. என்ன கிளியரா இருக்குன்னா, 2 விதமான குரூப் இருக்கு இப்போ. ஒன்னு அனில் அம்பானி குரூப்பு, இன்னொன்று வந்து முகேஷ் அம்பானி குரூப்பு. ஓகே, ஸோ மார்க்கெட்ல வந்து இந்த மாதிரி ரிலையன்ஸ் அம்பானியை வந்து பேன் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி சொல்லும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய பேர் வந்து பேனிக்ல வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் விற்பாங்க, ஜியோவும் விற்பாங்க. ஆனா ஜியோக்கும் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. எதுக்குன்னா, அது வந்து முகேஷ் அம்பானி குரூப்பு, பேன் பண்ணது வந்து அனில் அம்பானி குரூப்பு. ஓகே, ஸோ இன்னைக்கு டேட்ல வந்து அனில் அம்பானி குரூப் கம்பெனிஸ் வந்து பெருசா என்ன ட்ரேட் ஆயிட்டு இருக்கு, இன்ஃபேக்ட் ஸ்டாக்ஸை வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா, பெருசா வந்து எந்த ஸ்டாக் வந்து மார்க்கெட்ல சொல்ற மாதிரி இன்னைக்கு இல்லை. ஓகே, ஸோ கொஞ்ச நாள் வரைக்கும் இப்போ வந்து நான் ட்ராக் பண்றது கூட விட்டாச்சு. ஆனால் நிறைய பேர் வந்து ஆர்காம் மாதிரி, நிறைய பேர் வந்து ரிலையன்ஸ் ஹவுசிங் கம்பெனிஸ் மாதிரி, இந்த மாதிரி ஷேர்ஸ் எல்லாம் வந்து நிறைய பேர் வாங்கிட்டு இருந்தாங்க. என்னன்னா, இந்த மாதிரி கம்பெனிஸ் இந்த இன்வெஸ்டிகேஷன் வந்து குரூப்ல வந்து போயிட்டு இருக்குன்னா, நீங்கள் வந்து அதை வந்து வாங்கக்கூடாது. ஸோ பை சான்ஸ் ரிலையன்ஸ் கேபிட்டல், ரிலையன்ஸ் ஹவுசிங் ஃபைனான்ஸ், ரிலையன்ஸ் நேவல்னு ஒன்று இருந்தது, அதெல்லாம் இன்சல்ட்டிட்ட வித்தாச்சு ஆல்ரெடி. ஓகே, ஸோ இந்த நியூஸ் வந்து ஒரு எப்படி சொல்லலாம்னா, அனில் அம்பானி மேல ஒரு பிளாக் ஸ்பாட்டும் சொல்லலாம். ஆனா மார்க்கெட்ல வந்து இதோட பெருசா பாதிப்பு வருமா, எதுவுமே வரப்போறது இல்லை. இது வந்து என்னன்னா, நீங்க வந்து ஹெட்லைனை பார்த்து, நீங்க உள்ள கூட தகவலை வந்து படிக்கணும்னு அவசியம் இல்லை, ஹெட்லைனை பார்த்து அப்படியே கிளம்ப வேண்டிதான். இதுதான் இதோட இம்பாக்ட். ஓகே, ஸோ மார்க்கெட்ல வந்து இதோட இம்பாக்ட் வந்து பெருசா எதுவுமே இருக்காது. எதுக்குன்னா எதுக்கு இந்த
பெருசா வந்து இந்த ஷேர் எல்லாம் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு, ரொம்ப நல்லா போயிட்டு இருக்குன்னு சொல்றதுக்கு வந்து ஒண்ணு கூட இல்ல. இன்ஃபேக்ட் ரிலையன்ஸ் இன்ஃப்ரா கூட இந்த ஸ்டாக்ஸ் வந்து பாக்குறது கூட விட்டாச்சு, இருக்கான்னு கூட எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லலாம் நீங்க. ஏன்னா பல வருஷம் ஆயிடுச்சு பார்த்து. எதுக்குன்னா எல்லா கம்பெனில வந்து இவ்வளவு டெட்டு டிஃபால்ட் பண்ணிருக்காங்க, இது இந்த பேன் வந்து எதுக்கு வந்திருக்கு? பேசிக்கலி ரிலையன்ஸ் ஹவுசிங் ஃபைனான்ஸ்ல வந்து அனில் அம்பானி குரூப் வந்து பணத்தை வந்து சைஃபன் ஆஃப் பண்ணிருக்காங்க. ஓகே, ஸோ கம்பெனியோட பணம் வந்து மற்ற இடத்துல வந்து யூஸ் பண்ணணும்னு சொல்லி அவங்க வந்து பணத்தை எடுத்திருக்காங்க, விச் இஸ் இல்லீகல். ஸோ அந்த இன்வெஸ்டிகேஷனோட ரிசல்ட் தான் இது. ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்க ஆல்ரெடி ரிலையன்ஸ் கேபிட்டல் எல்லாம் வந்து சேல்ஸ் ஸ்டேஜில் தானே இருக்கு, எல்லா என்சிஎல்டியிலும் ஆல்ரெடி போயாச்சு. ஓகே, ஸோ நீங்கள் வந்து இன்வெண்ட் அதை வாங்கி வந்து அங்கே வந்து எவ்வளோ பணம் எல்லாம் பண்ண முடியாது. ஸோ இந்த நியூஸ் வந்து நீங்கள் டோட்டலாக இக்னோர் பண்ணிடலாம். ஒன்னே ஒன்று, எதுக்கு நம்ம வந்து இந்த டாபிக் இருந்தாலும் பேசுறோம் சார், எந்த இம்பாக்டும் இல்லைன்னா எதுக்கு பேசுறோம்? பேசிக்கலி எதுக்கு பேசுறோம்னா, சில பேர் வந்து நம்ம மார்க்கெட்ல வந்து சொல்லுவாங்க இல்ல, ரிலையன்ஸ் சொன்னா எல்லாம் ரிலையன்ஸ் வந்து பயந்துருவாங்க நிறைய பேர். ஸோ பேசிக்கலி அம்பானின்னு சொன்னா எந்த அம்பானின்னு பயந்துருவாங்க சில பேர். அனிலுக்கு பதிலாக முகேஷ் கூட சொல்லுவாங்க. ஸோ ஆனா கிளியர்லி முகேஷ் அம்பானி குரூப்ல வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே, அது வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் குரூப், இப்போ கூட ஒன் ஆஃப் தி ஸ்ட்ராங்கஸ்ட் குரூப் இன் இந்தியா. ஃபைனான்சியல் ஸ்ட்ரென்த்ஸ் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸா இருக்கட்டும், ஜியோவா இருக்கட்டும், அவங்களோட என்னென்ன கம்பெனிஸ் வந்து லிஸ்டடா இருக்கோ எல்லாம் வந்து ஸ்ட்ராங்கா தான் போயிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இதோட இம்பாக்ட் நெக்லிஜிபிள். ஒன்னே ஒண்ணு, நீங்க என்ன பாடம் கத்துக்கணும் இதுல இருந்தா, ஏதாவது ஒரு குரூப்ல வந்து பிரச்சனை இருக்குன்னு வைங்களேன், அந்த குரூப்பை வந்து நீங்க தொடக்கூடாது. சிம்பிள். எதுக்குன்னா அந்த மாதிரி இப்போ சொல்றேன்ல, ட்ரேடிங் நிறுத்துற வரைக்கும் நிறைய பேர் யாருக்கும் வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ கூட எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி கூட நிறைய பேர் வந்து யாருக்கும் வாங்கிட்டு இருந்தாங்க நல்லா போகும் சொல்லி. ஸோ அந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து நல்லா போகும்மா, அது வந்து எப்பவுமே எல்லாருக்கிட்டும் சொல்லிட்டு இருந்தேன். எதுக்கு இல்ல சார், ஒரு 10 பைசா இருக்கு, 30 பைசா இருக்கு, ஒரு 60 பைசா போயிடுமா, டபுள் ஆயிடுமா நம்ம பணம், அந்த மாதிரி நினைச்சிட்டு எல்லாம் மக்கள் வந்து வாங்குவாங்க. அந்த மாதிரி வாங்கினா நீங்க வந்து லாஸ் தான் பண்ண போறீங்க. அதான் ஓகே ஓகே சார். ஸோ என்ன நடந்துட்டு இருக்கு, இன்னைக்கு இந்த நியூஸ் வந்து வந்துச்சு. ஸோ இதனால வந்து எந்த ரிலையன்ஸ், நீங்க சொன்ன மாதிரி எந்த ரிலையன்ஸ், எந்த அம்பானி, என்ன நடக்குது அப்படின்ட்டு குழப்பிப்பாங்க. நம்ம வந்து ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துட்டோம். ஸோ சப்போஸ் அது சம்மந்தப்பட்ட ஷேர்ஸ் வாங்க போறாங்க அப்படின்னாலும் கொஞ்சம் உஷாரா இருப்பாங்க. தேங்க்யூ சார். ஓகே மேடம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா இந்த டாபிக் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்தியாவோட பெஸ்ட் புரோக்கர் ரத்தன் டாடா பேக்டு கம்பெனி அப்ஸ்டாக்ல வெறும் 5 நிமிஷத்துல எந்த ஒரு சார்ஜஸும் இல்லாம ஃப்ரீயா டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். மத்த புரோக்கர்ஸை விட அப்ஸ்டாக்ல ஈக்விட்டி, கமாடிட்டி ட்ரேடிங், ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு வெறும் 20 ரூபீஸ் தான் புரோக்கரேஜ் சார்ஜ் பண்றாங்க. இவங்க கிட்ட 15 மினிட்ஸ்லயே ஃபண்ட் வித்ரா பண்ற ஃபெசிலிட்டியும் இருக்கு. உங்க ட்ரேடிங் அக்கௌண்ட்ல யூஸ் பண்ற கேஷுக்கு 8.5% வரைக்கும் ஜஸ்ட் 1 கிளிக் மூலமா FD பண்ணிக்கலாம். இந்த ஒட்டுமொத்த ஆஃபர்ஸும் நம்ம சேனல்ல கொடுக்கற டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் மூலமா கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும்தான். இப்பவே அப்ஸ்டாக்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க.